இந்த திட்டம் 1989 வடிவமைக்கப்பட்டது. 1989 இதுவரைக்கும் எந்த வந்த அரசுகள் ஏற்கனவே 6.6 கோடி வந்து ஏற்கனவே ரயில்வே கட்டி அவங்க அடியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க, சுரங்கப்பாதை வேலையை முடிச்சுட்டாங்க, மற்ற வேலையை முடிக்கல. இப்போ வந்து நம்முடைய இதில் 13.4 கோடி நம்ம இப்போ செலவு பண்ணி இந்த பாதையை இப்போ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு பணம் கொடுக்க சொல்லி இப்போ கார்பரேஷன்லேருந்து நிதி கொடுத்து இந்த வேலையை செய்ய போகிறோம். மொத்தம் 18 மாதத்தில் இந்த வேலையை முடிக்கிறோம். 18 மாதத்தில் இந்த வேலையை முடிக்கிறதா ஒப்பந்தம் இருக்குது. வேலை ஆரம்பிக்க போகிறோம். மொதல் அந்த சைடு வேலை, கீழே வந்து இந்தியன் ஆயில் பைப்பு நம்ம மெட்ரோ வாட்டர் பைப்லாம் போகிறதுனால மொதல் அந்த பக்கம் வேலை ஆரம்பிச்சுட்டு பின்னால் இந்த பக்கம் ஆரம்பிக்கலான்ருக்கு. இந்த வேலை ஒப்பந்தம் 18 மாதத்தில் 1/7/2022 வழங்கப்பட்டது. 18 மாதம் அதுலேருந்து 18 மாதத்தில் இந்த பாதை திறக்கப்படும். இது வந்து கிட்டத்தட்ட 33 வருஷம் கழித்து இந்த வேலை நடக்குது. இப்போ சார் வடகிழக்கு பொதுமறை 4 வருகாலங்களில் தொடங்க இருக்குது. வடிகாலமைப்பு பணிகள் என்ன? நேற்று கமிஷனர் கிளியராக சொல்லியிருந்தாரே. நேற்று மாநகராட்சியிலேருந்து அருமையாக சொல்லியிருந்தாங்க, 791 இடத்துல பம்ப்லாம் அமைச்சிட்டோம். எந்த நிலையில் எந்த இடத்துல தண்ணி இருந்தாலும் தண்ணியை உடனடியாக எடுக்கிறதுக்கு எல்லா முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குதுன்னு கமிஷனர் நேற்று மாநகராட்சி சார்பாக சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த பணிகள், வடிகால் பணிகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உதாரணத்துக்கு இந்த சைடு போடுற ரோடு போடுறதுக்கு நம்ம அடுத்த தடவை போடுறோன்னு சொல்கிறதுக்கு காரணம், கீழே இந்தியன் ஆயில் பைப்பு போகுது, மெட்ரோ வாட்டர் லைன் போகுது, அதனால் இது தாமதமாகுது. அது மாதிரி அங்கே ஒவ்வொரு சந்திலையும் மெட்ரோ லைன் இருக்குது, டெலிஃபோன் லைன் போகுது, ஈபி லைன் போகுது, மரம் இருக்குது, போஸ்ட் இருக்குது, இப்படி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போடுறதில் அங்கங்கே அந்த சந்தில் பாதை விட வேண்டியிருக்கு, டிராஃபிக் இடைஞ்சல் வருது. வீட்டுக்காரங்கள்லாம் நாங்கள் அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் பாதை விடணுன்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எல்லா இடத்துலையும் நோண்டி போட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது, சைடில் பேரிகார்டு கண்டிப்பாக கட்டணும்னு சொல்லி உத்தரவு வச்சுருந்து நேற்று மாவட்ட செயலாளர் அந்தந்த பகுதியில் இருக்கிற கவுன்சிலரை கூப்பிட்டு எல்லா இடத்தையும் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஜோனல் ஆஃபீஸர், ஏசிடிசி எல்லா பேரும் அங்கே லைனில் இருக்கிறோம். எந்த இடத்துலையும் பாதுகாப்பு இருக்கணும், அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி. எனவே 70-80% பணிகள் முடிந்து விட்டது. இன்னொரு 15% தான் முடிய வேண்டியிருக்கு, அதை சீக்கிரம் முடிச்சுருவோம் நாங்கள். அதோட பம்பை எந்த இடத்துல தண்ணி தேங்கினாலும் எடுக்கிறதுக்கு பம்பு ரெடியாக இருக்கு. அதான் விஷயம். ஆனால் இது வந்து இந்த வருஷம் தான், இன்னும் 3 மாதம் போச்சுன்னா நமக்கு எல்லாமே சரியாக இருக்கும். அதான் விஷயம். அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் போயிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் அது வைக்கணுமோ அது வைக்கிறதுக்கு குறைந்தபட்சம் குழியாவது மூடிடணும். நீங்க மேல வந்து தகரம் போட்டு மூடணும், மக்கள் மலையில தண்ணியில தெரியாம போய் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லி அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு இடத்துல 34 இடம் செஞ்சது ப்ரீகாஸ்ட் முறையில், எல்லா இடத்துலையும் அதை கொண்டு போக முடியாது. சந்து திரும்பணும், டேர்ன் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப டெக்னாலஜி அதிகம் வேணும். இந்த இதுதான் சரியா இருக்கும். வேலை செஞ்சிட்டு இருக்கோம். வணக்கம்.